ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெள்ளை பூசணிக்காய் மோர் குழம்பு. இதற்கு தேவையான பொருட்கள் வெள்ளை பூசணிக்காய் 1/2 கிலோ, அதனுடைய விதை பாகத்தையும் முன்பக்கம் இருக்கிற தோல் பாகத்தையும் எடுத்துட்டு நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கெட்டியான தயிர் 1/2 லிட்டர், 10 பச்சை மிளகாய், 3 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1/2 கப் தேங்காய், 1 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கடுகு, 2 சின்ன வெங்காயம், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். நீள நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெள்ளை பூசணிக்காயை நீராவியில 15-20 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1/2 கப் தேங்காய், 3 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 10 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1 ஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு உப்பு, 2 சின்ன வெங்காயம், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கெட்டி பேஸ்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதே மிக்சி ஜாரில் 1/2 லிட்டர் கெட்டி தயிரை சேர்த்து தண்ணி விடாமல் அடிச்சு விட்டுக்கோங்க. இந்த மசாலா பேஸ்டோட அடிச்சு வச்சிருக்கிற தயிரையும் சேர்த்து வேக வச்சு வச்சிருக்கிற வெள்ளைப்பூசணிக்காயையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இதோட கறிவேப்பிலையை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. குழம்பு தாளிக்கிறதுக்கு பேனில் 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் கடுகு பெருங்காயம் தாளித்து குழம்புல சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ குழம்ப அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் 1 கொதி வந்ததும் இறக்கிடுங்க. ரொம்ப மோர் குழம்பு கொதிக்கக்கூடாது. இந்த மோர் குழம்புக்கு உருளைக்கிழங்கு பொரியல், அவரக்காய் பொரியல், பீன்ஸ் பொரியல் சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.